வணக்கம். நாம இப்ப பார்க்க போறது 10 ஸ்டாக்ஸ் தட் மூவ் தி மோஸ்ட் ஆன் நவம்பர் 17. ரியாலிட்டி எண்ணெய் மற்றும் எரிவாயு மற்றும் மருந்து பெயர்களில் விற்பனைக்கு மத்தியில் நவம்பர் 17 அன்று தொடர்ந்து இரண்டாவது அமர்வுக்கு இந்திய பெஞ்ச்மார்க் குறியீடுகள் சிவப்பு நிறத்தில் முடிவடைந்தன. முடிவில் சென்செக்ஸ் 314.04 புள்ளிகள் அல்லது 0.52% குறைந்து 60,008.33 ஆகவும், நிப்டி 100.50 புள்ளிகள் அல்லது 0.56% குறைந்து 17,898.70 ஆகவும் இருந்தது. ஸ்டாக் 1 பாரத் டைனமிக்ஸ் கரண்ட் பிரைஸ் 423.10 பைசா. ரூபாய் 171 கோடி மதிப்புள்ள CMDS-இன் வடிவமைப்பு மேம்பாடு உற்பத்தி விநியோகம் மற்றும் ஆதரவுக்கான ஒப்பந்தத்தில் நிறுவனம் கையெழுத்திட்ட பின்னர் பங்கு பச்சை நிறத்தில் முடிந்தது. நவம்பர் 17, 2021 வரை நிறுவனத்தின் ஆதர் புத்தக நிலை ரூபாய் 8,991 கோடியாகவும் நடப்பு நிதியாண்டில் ரூபாய் 1,331 கோடி மதிப்புள்ள புதிய ஆதர்களை நிறுவனம் பெற்றுள்ளது. ஹெவன் ஆப்ஷோர் கரண்ட் பிரைஸ் 54.45 ரூபாய். அதன் படிப்படியான துணை நிறுவனமான ஹபன் சிங்கப்பூர் பிடிஇ லிமிடெட் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனத்திடமிருந்து 3 ஆண்டுகளுக்கு உறுதியான காலத்திற்கு ஜாக் ஆஃப் ஃப்ரிக் அபான் எட்டை நிலைநிறுத்தியதற்காக விருது கடிதத்தை பெற்று பின்னர் ஸ்கிரிப் 5% உயர்ந்தது. தேர்ட் ஸ்டாக் நியூக்ளியஸ் சாஃப்ட்வேர் கரண்ட் பிரைஸ் 590.10 பைசா. நிறுவனம் 22,67,400 பங்குகளை திரும்ப வாங்குவதற்கான தபால் வாக்குச்சீட்டு முடிவுகளை அறிவித்த பின்னர் மொத்த தொகையான ரூபாய் 159 கோடிக்கு மிகாமல் பச்சை நிறத்தில் முடிவடைந்தது. மொத்த வாங்குதல் பங்குகள் நிறுவனத்தின் மொத்த பணம் செலுத்தும் பங்கு மூலதனத்தில் 7.81% பிரதிநிதித்துவம் செய்கின்றன என்று ஒரு செய்திக்குறிப்பு கூறுகிறது. ஃபோர்த் ஸ்டாக் ஸ்பைஸ் ஜெட் கரண்ட் பிரைஸ் 78.65 பைசா. உள்நாட்டு விமான நிறுவனம் விமான உற்பத்தியாளர் போயிங்குடன் ஒரு உடன்பாட்டை எட்டியுள்ளதாக அறிவித்ததால் பங்கு 1% சேர்த்தது. பிஎஸ்சியில் தாக்கல் செய்த மனுவில் ஸ்பைஸ் ஜெட் ஒரு தீர்வு ஒப்பந்தத்தில் நுழைந்துள்ளதாக கூறியது. அதில் போயிங் சில தங்குமிடங்களை வழங்கவும் 737 MAX விமானங்களை தரையிறக்குவது மற்றும் சேவைக்கு திரும்புவது தொடர்பான நிலுவையில் உள்ள உரிமை கோரல்களை தீர்க்கவும் ஒப்புக்கொண்டுள்ளது. ஃபிஃப்த் ஸ்டாக் ஏசியன் பெயின்ட்ஸ் கரண்ட் பிரைஸ் 3,225.95 பைசா. நிறுவனம் விலை உயர்வை அறிவித்த பின்னர் பங்கு விலை 2% அதிகமாக சேர்க்கப்பட்டது. இது டிசம்பர் 5 முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. நிறுவனம் முன்னதாக நவம்பர் 12 முதல் 8-9% விலைகளை உயர்த்தியது. இந்த ஆண்டுக்கான ஒட்டுமொத்த உயர்வு இதுவரை 15-16% இருந்தது என்று அது கூறியது. சிக்ஸ்த் ஒன் எல்என்டி டெக்னாலஜி கரண்ட் பிரைஸ் 5,664. நிறுவனம் நிவிடியா மற்றும் மாவன்ரியஸ் அதன் பொறியியல் பங்குதாரராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் ஸ்கிரிப்ட் 5% அதிகமாக உயர்ந்தது. எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ் ஒரு பொறியியல் பங்குதாரராக மாவேனர் மற்றும் என்விடியாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இது தொழில்துறையின் முதல் ஒருங்கிணைக்கப்பட்ட ஏஐ ஆன் 5G-ஐ ஏற்றுக்கொள்வதை விரைவுபடுத்துகிறது என்று நிறுவனம் ஒரு அறிவிக்கையில் தெரிவித்துள்ளது. நிறுவனம் தனி பயனாக்கம் ஒருங்கிணைப்பு மற்றும் என்விடியாவின் ஏஐ ஆன் 5G மேடையில் நிலைநிறுத்துவதற்கான ஏஐ விண்ணப்பங்களை நிலைநிறுத்துவதன் மூலம் மாவேனருக்கு ஆதரவு அளிக்கும். செவன்த் ஸ்டாக் இந்தியன் புல்ஸ் ரியல் எஸ்டேட் கரண்ட் பிரைஸ் 180 ரூபாய். இந்த பங்கு நவம்பர் 17 அன்று சிவப்பு நிறத்தில் முடிந்தது. நிறுவனத்தின் விளம்பரதாரர் அக்டோபர் 28 முதல் நவம்பர் 16 வரை திறந்த சந்தையில் 2.6% பங்குகளை விற்றார். எய்த் ஸ்டாக் ONGC கரண்ட் பிரைஸ் 157.60 பைசா. பங்கு நவம்பர் 17 அன்று பச்சை நிறத்தில் முடிந்தது. அரசுக்கு சொந்தமான எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆய்வாளர் ONGC ஒரு ஊடக அறிக்கையின்படி முழு வயல்களையும் தனியார் மயமாக்காமல் தனியார் மயமாக்குவதற்காக மும்பை உயர் மற்றும் பாசின் வயல்களில் உற்பத்தி செய்யாத உயர் சாத்தியமான பகுதிகளை உருவாக்க வேண்டும் என்று அரசாங்கம் விரும்புகிறது. நைன்த் ஒன் டூரிசம் ஃபினான்ஸ் கார்பரேஷன் கரண்ட் பிரைஸ் 67.60 ரூபாய். நவம்பர் 17 தேதி 1% மேலாக ஸ்கிரிப் உயர்ந்தது. ஏனெனில் நவம்பர் 22 அன்று மாற்ற முடியாத கடன் பத்திரங்களை வழங்குவது தனியார் வேலைவாய்ப்பு அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் என்று பரிசீலிக்கும் என்று நிறுவனம் கூறியது. டென்த் ஒன் மெட்ரோபாலிஸ் ஹெல்த் கேர் கரண்ட் பிரைஸ் 3,250. நவம்பர் 17 அன்று பங்கு விலை 3% அதிகமாக பெற்றது. விளம்பரத்தாரர் திரு
துரு சுசில் சார் நிறுவனத்தில் 4.25 லட்சம் பங்கு பங்குகளை பிஎஸ்இயில் ஒரு பங்குக்கு 3142.72 விற்றார். மொத்த ஒப்பந்தங்கள் தரவு காட்டியது. செக்ஷுவல் இண்டிசிஸ் இண்டிசிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 இப்போ பார்க்கலாம். நிஃப்டி 50 -0.56%, நிஃப்டி பேங்க் -0.69%, நிஃப்டி ஐடி 0.05%, பிஎஸ்சி ஸ்மால் கேப் 0.05% முடிந்துள்ளது. செக்டர் பர்ஃபார்மன்ஸ் செக்டர் நேம் ஆட்டோமோட்டிவ் 0.37%, ஏற்றத்திலும் பேங்கிங் அண்ட் பினான்சியல் சர்வீசஸ் -0.54%, இறக்கத்திலும் சிமெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் -0.41%, இறக்கத்திலும் கெமிக்கல் 0.19%, ஏற்றத்திலும் முடிவடைந்து உள்ளது. டாப் கெய்னர்ஸ் நம்ம இப்ப நிஃப்டி 50ல டாப் 5 கம்பெனிஸ் மட்டும் இப்ப பார்க்க போறோம். பாருங்க, எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் 2.97%, மாருதி சுசுகி 2.79%, ஏசியன் பெயிண்ட்ஸ் 2.49%, டாடா மோட்டர்ஸ் 2.14%, பவர் கிரிட் கார்பரேஷன் 1.84%, ஏற்றத்தில் முடிவடைந்து உள்ளது. டாப் லாசஸ் பாத்தீங்கன்னா நிஃப்டி 50ல டாப் 5 கம்பெனிஸ் மட்டும் இப்ப நம்ம பார்க்க போறோம். யூபிஎல் -3.13%, ரிலையன்ஸ் -2.14%, பிரிட்டானியா -2.05%, ஐஓசி -1.95%, ஆக்சிஸ் பேங்க் -1.90%, இறக்கத்தில் முடிவடைந்துள்ளது. நெக்ஸ்ட் ஒன்லி பையஸ் ஆல் என்எஸ்சில நம்ம இப்போ ஒன்லி பையஸ்ல டாப் பை ஒன்லி பையஸ் மட்டும் இப்ப பார்க்க போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, மேன் இன்ஃப்ரா 16.5%, பிரீஷியன் கேம்ப்ஸ் 15.56%, டைம் டெக்னோ 10.68%, வெல்ஸ்டன் கார்பரேஷன் 10.4%, 63 மூன் ஸ்டெக் 9.99%, ஏற்றத்தில் முடிவடைந்துள்ளது. நெக்ஸ்ட் ஒன்லி செல்லர்ஸ் ஆல் என்எஸ்சில நம்ம ஒன்லி டாப் 5 செல்லர்ஸ் மட்டும் பார்க்க போறோம். பாருங்க, கான்பூர் பிளாஸ்ட் -9.27%, சேகர் ஹெல்த் கார் -8.27%, விகாஷ் பிராட்பேண்ட் -8.11%, ஆகாஷ் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் -6.47%, டைனமிக் ப்ராடக்ட் -6.12%, இறக்கத்தில் முடிவடைந்து உள்ளது. நெக்ஸ்ட் 52 வீக் ஐ நிஃப்டி 500ல நம்ம இப்ப டாப் 5 கம்பெனிஸ் பார்க்க போறோம். பாருங்க, அப்போலோ ஹாஸ்பிட்டல் 5733.95 பைசா, பிர்லா சாப்ட் 475.05 பைசா, ராஜேஷ் எக்ஸ்போர்ட் 741.25 பைசா, லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 4546.10 பைசா, கிப்டெக் 466.40 பைசா, ஏற்றத்தில் முடிவடைந்து உள்ளது. நெக்ஸ்ட் 52 வீக் லோ பாத்தீங்கன்னா நிஃப்டி 500ல நம்ம டாப் 5 இப்ப பார்க்க போறோம். பாருங்க, ஐஓஎல் கெமிக்கல்ஸ் 478.90 பைசா, ஹார்த்தி ட்ரக்ஸ் 539.50 பைசா, ஹமர் ராஜா பேட்டரிஸ் 665.55 பைசா, ப்ரொடெக்டர் அண்ட் கேம்பல் 5092.15 பைசா, பேயர் கார்ப் சைன்ஸ் 4623.30 பைசா, இறக்கத்தில் முடிவடைந்து. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்எஸ்சி கேஷ் செக்மெண்ட்டுக்கான டுடே என்எஸ்சி கால் ஸ்டேட்டஸ் இது. இந்த குரூப்ல செய்யற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அக்கௌண்ட் ஓபனிங்கான லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்றவங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கால்ஸ் கிடைக்கும். ஆல்ரெடி ட்ரேட் பண்றவங்களா இருந்தா அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும்ன்றவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.